சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அப்போதைய சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுப்போம் என்று காங்கேயம் எம்எல்ஏ தனியரசு கூறினார். நாமக்கல்லில் பேசிய அவர், இந்த ஆட்சியை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம் என்றும் தினகரன் அணியையும் அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றார். இரண்டு பேர் இணைப்பை வரவேற்கிறோம், ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும். அதே மாதிரி டிடிவி அவருடைய இந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களையும் விரைந்து இன்றே அவர்களை அழைத்து பேச வேண்டும். இதற்கு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும். அதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய மக்கள் நல்லாட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கும் வலிமை சேர்க்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த அசாதாரண சூழ்நிலையை இவ்வளோ வேகமாக உருவாக்கியதில் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தலையீடு இருக்குது. இந்த தலையீட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இரையாகிவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து அந்த மூணு பேர்த்தையும் இணைக்கிற முயற்சியில் ஈடுபடுவோம். அப்படி இணைக்கிற அந்த முயற்சி தோல்வியடைந்து ஆட்சிக்கு அபாயம் ஒரு ஆபத்து ஏற்படுமானால் நாங்கள் மூணு பேரும் கலந்து பேசி தொண்டர்களினுடைய நிர்வாகிகளுடைய கருத்தை ஆய்வு செய்து ஆராய்ந்து அவருடைய கருத்தை கேட்ட பிறகு நாங்கள் மூன்று கட்சிகளை சேர்ந்தவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நல்ல முடிவை எடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னிட்டு நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த கொள்கை முடிவை நாங்கள் ஓரிரு நாளில் அறிவிக்கிறதாக தீர்மானித்தோம்.